இப்போ நம்ம அடிக்கடி வினவப்படும் வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். 4 மற்றும் 5 வகுப்புக்கு எண்ணும் எழுத்தும் 4-5 நிலை வாரியான கற்பித்தல் செயல்பாடுகளை கொண்டதா அல்லது வகுப்பு வாரியான செயல்பாடுகளை கொண்டதா? இந்த கேள்விக்கான பதில், எண்ணும் எழுத்தும் 4-5 வகுப்பு நிலையில் இல்லாத குழந்தைகளுக்கு நிலை வாரியான செயல்பாடுகளை கொண்டுள்ளது. எண்ணும் எழுத்தும் 4-5 வகுப்பு நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு வகுப்பு வாரியான செயல்பாடுகளை கொண்டுள்ளது. இந்த வித்தியாசம் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கற்பித்தலை குழந்தைங்களுக்கு வழங்க முடியும். எண்ணும் எழுத்தும் 4-5 வகுப்பில் என்னென்ன கற்றல் நிலைகள் உள்ளன? அரும்பு, மொட்டு, மலர் மற்றும் வகுப்பு நிலை ஆகிய கற்றல் நிலைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே வகுப்பில் 2 அல்லது 3 நிலைகளில் குழந்தைகள் உள்ளதால் தாங்கள் எந்த நிலையில் உள்ளோம் என குழந்தைகளுக்கு தெரிய வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு தெரிய வேண்டியதில்லை, ஆசிரியருக்கு தெரிந்தால் மட்டும் போதுமானது அப்படின்றதுதான் இதற்கான பதில். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.